والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فسعوا إلى ذكر الله. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய அருள் மரியாம் திருமறையில் மனிதனுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியது அல்லாஹுவினுடைய திக்ர் என்று தன் திருமறையில் கூறுகின்றான். மனதுக்கு அமைதி எதில் இருக்கின்றது என்று வேறொரு வசனத்தில் சொல்லும் பொழுது, மனைவிமார்களிடத்தில் ஒரு சகீனத் அமைதி இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னொரு வசனத்தில் வீடு அமைதி தரக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறுகின்றான். இன்னொரு வசனத்தில் தூக்கம் சிரம பரிகாரமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றார். எதிலெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிம்மதி, அமைதி, சகீனத் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றானோ அதிலெல்லாம் மனிதன் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றான். எல்லோரையும் சொல்லவில்லை, பொதுவாக மனிதன் வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை, மனைவி மாறுகளிடத்தில் போனால் நிம்மதி இல்லை, தூங்க போனால் தூக்கம் வரல. ஆனால் அல்லாஹ் இதில் பூரா நிம்மதி இருக்கிறது என்று சொல்கின்றான். வாக்கிமி சலாத்தில் இதுக்கிரி, தொழுகை என்னை நினைவு கூறுவதற்காக என்று சொல்கின்றான். அந்த தொழுகைக்கு தக்பீர் கட்டிய உடன்தான் நமக்கு எல்லா நினைவுகளும் வருகின்றது. ஆக அந்த தொழுகையிலையும், அல்லாஹ்வை திக்ர் நினைவு செய்யக்கூடிய அந்த தொழுகையிலையும் நமக்கு அந்த குறிக்கோள் தவறிவிடுகின்றது. இப்ப எதிலெல்லாம் அல்லாஹ் நிம்மதி இருக்கின்றது என்று சொல்கின்றானோ அதிலெல்லாம் நாம் அந்த குறிக்கோளை தவறு. அப்ப அல்லாஹ் சொல்றது பொய் அல்ல. மனைவிமாரிடத்துல சகீனத் இருக்கிறது, வீட்டில் அமைதி இருக்கிறது, தூக்கம் சிரம பரிஹாரமாக இருக்கின்றது. அல்லாஹ் நௌமக்கும் சுபாத்தா என்று அல்லாஹ் சொல்கின்றான். முதல் கூறப்பட்ட வசனத்தில் அப்ப திக்ர் என்பது இப்படி கூடி கொஞ்ச நேரம் திக்ர் செய்து விட்டு கலைந்து விட்டு அதுக்கப்புறம் திக்ரை விடுவதல்ல. இந்த திக்ர் மஜ்லிஸே அதை தொடர்ந்து நாம் நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த சபை. மேற்கூறப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லி ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆதி. நீங்க கவனமா கேட்டீங்கன்னா நல்லா புரியும். ஜும்மா நாளில் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டால் தொழுகைக்கு போங்கன்னு பதில் வரணும். அதனுடைய ஆயத்து எப்படி இருக்கணும்? தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஜும்மாவுக்கு போங்கன்னு இருக்கணும் பதில். ஆனா அல்ல அங்க என்ன சொல்றான், இதா நூதியலி சலாதி மீ யோமில் ஜும்ஆதி ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். ஜும்மா தொழுகைக்கு போங்கன்னு அங்க சொல்லல, அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். சரி, அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, ஃபைதா குலியத்தி சலாத்து ஃபந்தஷிரு, தொழுகம் விடிந்து விட்டால் நீங்கள் பறந்து சென்று அல்லாஹுடைய ஃபதுலை தேடுங்கள் என்று சொல்லணும். அல்லாஹுடைய ஃபதுல்னு சொன்னா, ஃபதுல் என்றால் அன்பளிப்பு என்று அர்த்தம். ஃபதுல் என்றால் அன்பளிப்பு. இப்ப நீங்க காலையில ஒரு கூலியாளர் வேலைக்கு அமர்த்துகின்றீர்கள், 1000 ரூபாய் நீங்க சம்பளம் பேசுறீங்க. சம்பளம் பேசிட்டு அந்த 1000 ரூபாய் இதை அன்பளிப்பா வச்சுக்கிடுங்கன்னு சொன்னா அவன் அன்பளிப்புன்னு அதை ஏற்றுக்கொள்வானா? 1000 ரூபாயை கொடுத்துட்டு மேற்கொண்டு நம்ம ஏதாவது கொடுத்தால்தான் அது அன்பளிப்பாகும். இப்ப நீங்க கடையில போய் நீங்க உழைக்கின்றீர்கள், நீங்க சம்பாதிக்கின்றீர்கள், வேலைக்கு போறவங்க அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வேலையை அவங்க செய்கிறார்கள், அவரவர் பணியை அவரவர் முயற்சியில செய்யறாங்க. இதுல கிடைக்கக்கூடிய
அந்த வருமானத்தை அல்ல, என்னுடைய அன்பளிப்பை தேடுங்கள்ங்கிறான். அப்ப இதை நல்ல சிந்தித்து பார்த்தால், உங்களுடைய ஆற்றல் இல்லாமல் நீங்கள் அதன செய்யல. நீ கடைய வச்சுக்கிட்டு இருப்பிய, உள்ள ஆள வர சொல்றது நான். அல்ல என்ன சொல்ற, இந்த அன்பளிப்புங்கிறான். அவன் தரக்கூடிய நேமத்தை நீங்க சம்பாதிச்சாலும் அன்பளிப்பு என்று அல்ல சொல்லக்கூடிய. ஃபதுல் என்றால் ஹிபத், அன்பளிப்பு என்று அர்த்தம். அப்ப அல்ல அங்க என்ன எதை உணர வைக்கின்றான் என்றால், உங்களுடைய சுய திறமையினால நீங்க சம்பாதிக்கல. அல்லாஹுடைய ஃபதிலை தேடுங்கள் என்று சொல்றோம். அல்லாஹுடைய அன்பளிப்பதும் போய் தேடணும். அப்பங்க நம்ம என்ன உணர்றோம், அல்லாஹ்தான் நமக்கு லாபத்தை தருகின்றான், வெற்றியை தருகின்றான். அந்த வெற்றி அவன் அதுக்காகவே அன்பளிப்பு தர்றான். அதுல கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து அவன் தந்த அன்பளிப்பு என்று விளங்க வேண்டும். நம்முடைய சுய சம்பாத்தியம் என்று விளங்கக்கூடாது. நினைவு முடிஞ்சிருச்சா, அல்லாஹ்வை அதிகமாக ஜிக்ர் செய்யுங்கள், அல்லக்கும் துஃப்லிஹு, நீங்கள் வெற்றியாளராக ஆகுவீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றான். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வெற்றி தன்னுடைய திறமை அல்ல, இது அல்லாஹ் தந்த அன்பளிப்பு என்பதை உணர்வு வந்து அல்லாஹினுடைய நினைவோடு இருக்கிறது. அதுக்கு கல்பில் அந்த நினைவு இருக்க வேண்டும், இது அல்லாஹ் தந்த அன்பளிப்பு, அல்லாஹ் தரக்கூடியது என்ற நினைவு தான் திக்ரு. அந்த நினைவை தொடருவதற்காகத்தான் இது போன்ற சபை. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் தொழுகையிலேயே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று ஒரு வசனம் இருக்கு. தொழுகையில் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும்? தொழுகை எதற்கு என்று சொல்கின்றான், அகிமி சலாத்த லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகுங்கள். அப்ப அந்த நினைவுல இருக்கிறவன் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லா நேரமும் தொழுகையில் இருக்கிற மாதிரி தான். அல்லாஹனுடைய நினைவு தான் இங்க முக்கியம். அல்லாஹுடைய நினைவோடு இருந்துட்டால் அவர்களும் மல சலாத்தியும் தாயும் தொழுகையிலேயே இருக்கக்கூடியவர்கள். இன்னொரு வசனம், உமா ஹலக்குத்துல் ஜின்னவல் இன்சையில்லால் யாபுதூன், மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் அவனை வணங்குவதற்காக அன்றியே படைக்கவில்லை. அப்ப வணங்குவதற்கு மட்டும்தான் படைத்தான் என்று அங்க வசனத்தினுடைய அர்த்தம். அதுதான் அசல். இப்ப வணங்க மட்டுமா நம்ம செய்கின்றோம்? அப்ப இபாதத் யாபுது, அந்த இபாதத் என்பது நம்முடைய எல்லா நேரத்திலையும் அவனோட நினைவோடு இருக்கிறதே இபாதத் தான். உணவு அருந்துவதையும் இபாதத்தாக மாற்றிவிட முடியும். இந்த உணவின் மூலமாக உனது வெளிப்படுதலுக்கு உந்து சக்தியாக இந்த உணவை ஆக்குவாயாக என்று நினைத்து அவன் அரிசுவை உணவை உண்டாலும் அது இபாதத்தாக மாறிவிடும். இப்படி தொழில் துறை வைத்திருக்கிறவர்கள், அந்த தொழில் மூலமாக நாலு பேர் என்ன செய்யறாங்க, அந்த கடையில பயன்பெறுகின்றார்கள், உழைக்கின்றார்கள். அப்போ நாலு குடும்பம் அதன் மூலமாக பயன்பெறுகிறது. அந்த எண்ணத்தோடு அவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது அதுவும் இபாதத்தாக மாறிவிடுகின்றது. இப்படி எல்லா நிலைகளையும் அல்லாஹினுடைய நினைவை கொண்டு வருவதுதான் உமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லாலே அபுதூன். வணங்குவதற்காக அன்றையே படைக்கவில்லை என்றால் வணங்க மட்டும்தான் செய்யணும். ஆனா வணக்கம் என்பது எது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தொழுகைன்னு சொல்லல, இபாதத் என்றால் நாம தொழுகை என்று மாத்திரம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன் சய்யாத், நல்ல செயல்கள் தீய செயல்களை அழித்து விடுகின்றது என்று குர்ஆனுடைய வசனம் இருக்கின்றது. அப்பொழுது ஒரு சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அந்த நல்ல விஷயத்துல சேருமா என்று அந்த சஹாபி கேக்குறாங்க. நிச்சயமாக அது சேரும். அப்ப நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலே ஒரு ஹசனாத்தை நாம செய்து விட்டோம். நாம செய்யக்கூடிய பழைய செய்யாத்தை இந்த ஹசனாத்தை அழித்து விடுகிறது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜும்மாவுடைய மெம்பர்களையும்
இமாம் ஹுத்பாவை முடிக்கும் பொழுது வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுனுடைய திக்ரு தான் உயர்ந்தது, அஸ்ஸு அதுதான் மிக கண்ணியம் தரக்கூடியது, அஹம்மு அஜல்லு அக்வா அதுதான் கம்பீரமானது, அதுதான் சக்தி மிக்கது, அதுதான் ஆற்றல் மிக்கது என்று சொல்லி தான் ஒவ்வொரு ஜும்மாவுடைய ஹுத்பாவும் முடியுது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய திக்ர் உயர்ந்தது என்றால் அதை செய்யக்கூடியவர்களும் உயர்ந்துருவாங்க. அதுதான் கண்ணியம் தரக்கூடியது, அதுதான் சக்தியானது, அதுதான் கம்பீரமானது என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரோட நினைத்து இருக்கக்கூடியவர்களை நினைச்சு பாருங்க, எத்தனை வலிமார்களை நினைச்சு பார்த்தோம்னா, இப்போ மௌசல்லாலம் மஹீதீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யார் அரசராக இருந்தார்? மொஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் யார் அரசராக இருந்தால் தெரியல. ஆனா மொஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி தெரியுது நம்மளுக்கு, அவங்க எந்த வருஷம் வாழ்ந்தாங்க, எந்த அரசம் பிறந்தாங்க, எந்த வருஷம். ஏன் திக்ர் உடையவர்களாக அவங்க இருந்திருக்காங்க, அல்ல அந்த பெயரை நிலைக்க செய்கிறான். எத்தனை அரசர்களுடைய கபர்கள் மண்ணோடு மண்ணாக அல்லது கவனிப்பாரற்று கிடக்கின்றது. இங்கு வலிமார்களுடைய கபர்கள் எல்லாம் நறுமணம் மிக்கதாக இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் திக்ர் உடையவராக இருந்தார்கள். வலிமார்கள் என்றாலே திக்ர் உடையவர்களுக்கு தக்வா வந்துடும், தக்வா வந்துட்டா அவர்கள் வலிமார்களாக ஆயிடுவார்கள். இப்ப வலிமார்கள் சொன்னா கராமத்து வெளிப்பட வேண்டும் என்று அல்ல, வலிமார்கள் எத்தனையோ படித்தரம் இருக்கு, நம்மளும் அதுல ஏதோ ஒரு தகுதியில் உள்ளவர்களாக நாம் ஆகிவிடுவோம். திக்ர் உடையவர்களாகவும் ஹலால் ஹராமை பேணக்கூடியதாகவும் இருந்தால் அதனுடைய பட்டியலில் அதனுடைய படித்தரத்தில் நாமும் ஏதோ ஒரு படித்தரத்தில் நாம் ஆகிவிடுவோம். ஆக திக்ர் உடையவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்த்துகிறான், அவன் கண்ணியம் செய்கின்றான். மலக்குமார்களிடம் சொல்கிறான், இந்த மனிதனை நான் விரும்புகின்றேன், நீங்கள் எல்லாம் விரும்புங்க. நாம திக்ர் உடையவர்களாக இருந்தால் நம்ம அந்த மலக்குக்கு நம்மளை யாருன்னு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்வான், நான் இந்த அடியாரை விரும்புகின்றேன், வானில் உள்ளவர்கள் எல்லாம் நீங்கள் விரும்புங்கள் என்று அல்லாஹ் அங்க சொல்கின்றான். ஃபதுக்குருனி அதுக்குருக்கும், என்ன நீங்க நினைவு செய்யுங்கள், உங்களை நான் நினைவு செய்கிறேன் என்றால் அல்லாஹ் தஆலா வானலோகத்துல போற சொல்கிறான், இந்த அடியான் திக்ர் உடையவராக இருக்கிறார், எனவே நீங்கள் எல்லாம் அவரை நேசியுங்கள், மக்களையும் நேசிக்க வைக்குவான். முதலிலே சோதனையாக தற்காலிகமான சில தொய்வுகள் ஏற்படும். நல்ல தொழுவீங்க, நல்ல ஓதுவீங்க, ஹலால் ஹராம பேணிக்கொண்டு இருப்பீர்கள், அப்படி நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். சோதிக்கிறதுக்காக வேண்டி தற்காலிகமான ஒரு சோதனை அல்லாஹ் தருவான். நல்லடியார் தானா, நிலைத்து இருக்கிறாரா, இஸ்திகாமத்தா இருக்கிறாரா என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சோதனையில் வெற்றி பெற்றால் நாம் பார்க்கக்கூடிய பார்வையாக அல்லாஹ் மாறிவிடுகின்றான், நாம் செயல்படக்கூடிய கரங்களாக அல்லாஹ் மாறிவிடுகின்றான். அப்ப அந்த சோதனை வந்த உடனே மனிதன் என்ன செய்து விடுகின்றான் என்றால், நாம நல்லத்தானே தொழுதோம், நல்லத்தானே திக்ர் செய்தோம், நாம தானே குர்ஆன் ஓதுனோம், ஹலால் ஹராம நாம பேணின, நம்மளுக்கு ஏன் இந்த சோதனை? நபிமார்களுக்கு வராத சோதனையா? அப்ப நல்லடியார்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பட்டை தீட்டக்கூடிய அந்த பக்குவத்தை ஏற்படுத்துவதற்கு சின்ன சோதனைகளை ஏற்படுத்துவான். அதிலே நாம் இஸ்திகாமத்தாக இருந்தால், இது அல்லாஹ் தான், நாம பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி அதிலே நாம் சபுர் செய்தால் இரட்டிப்பு கூலியாக அல்லாஹ் தந்தான். அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொல்றான், என்னுடைய அடியான பாரு, அவனுக்கு இவ்வளவு சோதனை கொடுத்தும் அவன் என்ன என்ன செய்யல மறக்கவில்லை என்று. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா விட்டு வைக்க மாட்டான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இழந்ததை எல்லாம் கொடுத்தான், அதற்கு மேலேயும் கொடுத்தான், தங்க வெட்டுக்கிளி மலையை பொழிய வைத்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதனையில் பொறுமை காத்ததுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஏன் தங்க வெட்டுக்கிளியை பொழிய வைத்தான் என்றால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் இவ்வளவு நாளும் பொறுமையாக என்ன நான் இருந்தது என்னுடைய திறமை அல்ல, நீதான் என்ன பொறுமையாக இருக்க வைத்தாய் என்று சொன்னான் அல்லாஹுக்கு. அதுதான் நம்மளுடைய ஆற்றல் இல்லை, அல்லாஹுடைய ஆற்றலால் தான் நாம பொறுமையாக இருப்பதும், அல்லாஹுடைய ஆற்றல் தான் அது அல்லாஹுக்கு மகிழ்ச்சி அளிச்சது.
அல்லாஹ் தஆலா தங்க வெட்டுக்களியை அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன அவங்களுக்கு மட்டும் தங்க வெட்டுக்களி மலையை பொழிய வைத்தான் என்று பார்க்கின்றோம். அப்ப நாம நமக்கு வரக்கூடிய வெற்றியும் லாபமும் நம்முடைய சொந்த திறமையால் வந்தது என்று சொன்ன காரூனை அல்லாஹ் புவியிலே இன்னும் இழுத்து கொண்டு பூமி வாங்கிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் அன்கபூத்திலே ஒரு பக்கத்துக்கு அளவுக்கு காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். அவனுடைய ஹசானாக்களே 70 ஒட்டங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா சாவி, கசானாக்களின் சாவிகளை அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு கொடுக்காம இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இது என்னுடைய சொந்த ஆற்றலினால் வந்தது. ஊதீது மின் இல்மி, என்னுடைய அறிவாற்றல் மூலமாக நான் சம்பாதிச்சேன்னா அவனுடைய அரண்மனை சொத்து எல்லாத்தோடையும் பூமியில் இன்னும் அவன் பூமியில போய்கிட்டே இருக்கான். அப்ப அவன் போனவன் இன்னமுமா போய்கிட்டு இருக்கான்னு எனக்கு சந்தேகம் வரும். பூமியை நோக்கி கீழே நோக்கி சீக்கிரமா போயிட முடியாது. எட்டுத்துக்கும் புவியினுடைய ஈர்ப்பின் காரணமாக நூலிலே நூலையாக தான் போக முடியும். பிச்சரும் காற்று அழுத்தம் அது விஞ்ஞான விளக்கத்திற்கு உட்பட்டது. ஆக இன்னும் புவி வாங்கிக் கொண்டிருக்கின்றான் என்றுதான் தப்சீர் விரிவுரையாளர்கள் அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறான். ஆக என்னுடைய ஆற்றல் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், நாம் பொறுமையாக இருந்ததே நீ தந்த கிஃப்ட்னா அல்லாஹ் தஆலா பரிசு மலையை கொட்டிட்டான். அதை உணர வைப்பதுதான் இந்த திக்ர் மஜ்லிஸ். அப்ப நம்ம எல்லா நேரங்களிலும் அந்த சிந்தனையை மறந்து போனாலும் மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து அல்லாஹ் ஒரு ஒரு கவலை உணவில் கூட 100 பேருடைய உழைப்பு இருக்கு. அதை சிந்திச்சு பார்த்து நீங்க உணவு வருந்தினீர்களே என்றால் சாதாரணமா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ரொட்டியும் சால்னாலையும் வச்சோம்னா அதை எத்தனை பேருடைய உழைப்பை கொண்டு வந்து அல்லாஹ் உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து தர்றான்னு பாருங்க. இது நான் சொன்ன கருத்து அல்ல, இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன கருத்து. குறைந்தது 100 பேருடைய உழைப்பை ஒரு கவள உணவில் இருக்கிறது. பிரிச்சு பிரிச்சு பேசணும்னா நேரம் ஆகும். அப்ப நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக அல்லாஹு ஜல்லஷானோ தாலா எல்லா அமல்களையும் அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, திக்ரை மாத்திரம்தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கசீரம் திக்ரன் கசீரா, அதிகமாக அல்லாஹ்வினுடைய நினைவில் இருங்க, அதிகமாக அல்லாஹ் நினைவில் இருங்க. ஆக ஆன்மீகத்தின் பாட்டையே அல்லாஹ்வை மறக்காமல் இருக்கிறதான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நம்மை அவன் செயல்படுத்துறது அவன்தான் என்று உணர்வு மறந்து போகும், திருப்பி நினைவுக்கு கொண்டு வரணும். திருப்பி மறந்து போகும், திருப்பி நினைவுக்கு கொண்டு வரணும். அதுதான் அவனுடைய படித்தரம். எந்த அளவிற்கு அதில் அவன் ஜெயிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய படித்தரங்கள் உயரக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஆக நாம இந்த மஜ்லிஸ்ல திக்ரு செய்யது அதோட முடித்து விட்டு போறதல்ல. ஃபைதா கலைத்து மசலாத ஃபதுக்குருல்லாஹ், தொழுக முடிஞ்சிட்டா அல்லாஹ் திக்ரு செய்யுங்க. ஃபைதா லகீதன் ஃபியதன், போர்ல நீங்க நிக்கிறீங்களா அல்லாஹ் திக்ரு செய்யுங்க. ஃபைதா கலைத்து மனாசிக்கக்கும், ஹஜ் முடிஞ்சிடுச்சா அல்லாஹ் திக்ரு செய்யுங்க. அப்ப இந்த கடமை முடிந்ததோட அல்லாஹ்வுடைய திக்ரு முடிஞ்சது கிடையாது, அதுக்கு லீவே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய நினைவை மனசுல கொண்டு நாவல அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த நினைவு அல்லாஹ் நம்மை பார்க்க வைக்கிறான், கேட்க வைக்கிறான். அப்ப கொஞ்ச நேரமாவது அந்த சீக்கிரம் சிந்திப்பது 1000 ரக்காத்துகளை தொழுவதை விடவும் சிறந்தது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த நினைவை நாம் வாழ்நாள் முழுக்க கொண்டுவதற்கு ஒரு பயிற்சி களமாக நாம் இந்த திக்ரை செய்கின்றோம். فَإِلَمْ أَنَّهُ أَفْضَلُ الذِّكْرِ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ 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 لَا إِلَهَ إِلَّا اللَّهُ
الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله لا إله إلا قال الله تعالى في محكم تنزيل فمن شاء ذكر الله யாரை நாடுகின்றானோ அவன்தான் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான் அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு நம்மை நாடி இருக்கின்றான் என்றால் நம் மீது அவன் எவ்வளவு கிருபை வைத்திருக்கின்றான் நம்மை தேர்ந்தெடுத்து அவனுக்கு பிரியமான மஸ்ஜிதிலே நம்மை உட்கார வைத்து அவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பதற்கு அவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றான் என்றால் இதைவிட ஒரு பெரிய நியமத்து எது இருக்க வேண்டும் முஆத் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்பும் பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான உபதேசம் செய்தார்கள் அதில் ஒன்று இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும்மா ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாததிக யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளிப்பாயாக உன்னை அழகான முறையில் இபாதத் செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் செய்வாயாக என்ற துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அவனை திக்ர் செய்வதற்கும் அவன்தான் உதவி செய்ய வேண்டும் அப்ப அவன் நமக்கு உதவி செய்து நம்மை இருக்க வைத்து நல்ல வார்த்தைகளை கேட்க வைத்து அப்ப இந்த நிஅமத்துக்களை நன்றி உள்ளவர்களாக நாம இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த நன்றி நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து நிஅமத்துக்களையும் அவன்தான் தந்தான் மனைவி மக்கள் செல்வம் பொருள் செல்வம் மக்கள் செல்வம் இப்படியாக எல்லாமே அவன்தான் தந்து அதிலே அவன் நிம்மதியை அவன்தான் வைக்கணும் மனைவியிலே நிம்மதி இருக்கிறது வீட்டிலே நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானே அந்த நிம்மதியை யார் வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தான் வைக்க வேண்டும் அப்ப அந்த நன்றியோடு எப்போ நன்றி செலுத்தி விட்டோமோ அந்த நன்றி செலுத்தப்பட்டதில் அல்லாஹ் சோதிக்க மாட்டான் எந்த ஒன்றுக்கு நீங்க நன்றி செலுத்தி விட்டீர்களோ அந்த நன்றி செலுத்தினதுல சோதிக்க மாட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா அம்மையார் இந்த உலகத்திலேயே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாக்கு அடுத்து மிகவும் அழகான பெண் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அவ்வளவு அழகு எனவே அந்த பெண்ணை அபகரித்த அரசன் அந்த பெண்ணை நெருங்க முடியவில்லை ஏனென்றால் அந்த பெண்ணை அடைந்ததற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுக்ர் செய்திருக்காங்க ஏனென்றால் அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் ஷாக்கிரன் லி அன்னூமிஹி நம்மளுடைய அருள் குடைகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் சுக்ர் செய்தார் என்று அல்லாஹ் சாட்சி பாடுறான் அப்ப சுக்ர் செய்த ஒன்றில் அவன் சோதனையை ஏற்படுத்த முடிய சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தல அந்த அம்மாவை நெருங்கும் போது அவனுக்கு காக்கா வலிப்பு மாறி வந்தது அப்ப எதற்கெல்லாம் நீங்க சுக்ர் செய்கிறீர்களோ அப்ப சுக்குர் வந்து நீங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது சுக்குர் தான் நமக்கு தந்த அருள் அல்லாஹ் தந்தது என்று நினைப்பதே முதல் கட்டமான சுக்குர் அந்த சுக்குரோடு நினைத்து அல்லாஹ் தான் தந்தான் என்ற எண்ணத்தோடு நாம் சொல்வோம் அல் இல்லல்லாஹ் 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 பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்ட நமது உடம்புக்கு இந்த மண்ணிலேயே மருந்து இருக்கிறது ஆனால் ரூஹு என்பதற்கு ரூஹும் நோய் அடையும் அந்த ரூஹுக்கு மருந்து அந்த ரூஹு பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டதல்ல எஸ் அலூனகானி ரூஹ் குலி ரூஹம் என் அம்ரி ரப்பி அது என்பரத்திலிருந்து உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இது வானத்திலிருந்து அல்லாஹிட்ட இருந்து வந்திருக்கு அப்ப அந்த ரூஹுக்கு மருந்து அல்லாஹுடைய திக்ர் தான் அல்லாஹ் என்ற திக்ர் தான் ரூஹுக்கு மருந்தாக இருக்கின்றது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொல்லாமல் இருக்கிறத வரைக்கும் உலகம் அழியாது சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடியது வரைக்கும் உலகம் அழிவு ஏற்படாது என்று எம்பெருமான் அப்ப இந்த உலகத்தை உய்வித்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் என்ற திக்ர் தான் அப்ப நம்முடைய உடலை நம்முடைய ரூஹை உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நல்ல விதமான முறையில அதை
உற்சாகமான முறையில் மறுமலர்ச்சியோடு அந்த ரூஹ் நம்மிடத்திலே இருந்து நற்பணி ஆட்ட வேண்டுமானால் அதற்கான சிகிச்சை அல்லாஹ் என்ற திக்ர், அதுதான் அதற்கு மருந்து. எனவே அந்த ரூஹுக்கான மருந்தை நாம் என்ன செய்வோம், திக்ர் செய்வோம். அல்லாஹ் 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 அல்லாஹ். எல்லா அமல்களிலும் அந்த அமல்களினுடைய ஒப்புதல், அந்த அமலினுடைய குறைகளை போக்குவதற்கு அல்லாஹ் தொழுகையிலும் சரி, ஜனாசா தொழுகையிலும் சரி, எல்லா அமல்களிலையும் அல்லாஹ் சலவாத்தை இணைத்தே வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் நம்முடைய திக்ர் மஜ்லிஸை, நம்முடைய திக்ரை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு நற்கிருபை செய்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு 10 முறை ஸலவாத் சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صلوا على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم.